அந்த அழகிய சாலையில் மரத்துக்கு கீழே தலை குனிஞ்சபடியே இருந்துட்டுருக்க நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னால் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. நான் சொல்கிறது நம்மளோட சேனலில் வேறு உனக்குள் புதைந்தேன் என்ற லவ் ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட். இதுக்கு முன்னால் இன்ட்ரூவாக ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு தெரியானா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுவேன். ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், இது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக புரியுங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஹே இதுதான் நான், என்னை வடிவாக பார்த்துக்கோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா சொல்லு என்கிட்ட, நான் அது வரை வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து லைட்டாக சிரிச்சுட்டு வெக்கத்தோடு அவரை பார்த்துட்டு சொல்கிறாங்க, சரி நான் இப்போ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வேறு லெவலில் துள்ளி குதிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஓடி போயிடுறாரு. எல்லா ஸ்டோரியிலையுமே கூடி பொண்ணு சொன்னதுமே பசங்க வேறு லெவலில் துள்ளி குதிப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சுது, நம்ம ஹீரோயின் அப்படியே நம்மளை அக்செப்ட் பண்ணிடுவாப்பா அந்த மாதிரி தோணி ரொம்ப சந்தோஷமாக அந்த டீயில் போகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அவங்க ஸ்டோரியில் நடக்குது. நம்ம ஹீரோ அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, இப்படிலாம் நடக்குமா தன்னோட வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறமே நம்ம ஹீரோயின்கிட்ட அவங்கள சுற்றி இருக்கிற நம்பிக்கைக்குரியவர்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவான், இவன் ஃபேக், பொய், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து எந்த உறவாக இருந்தாலுமே சரி உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கிறவங்களை தான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கேக்க தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து தான் தெரிந்தெடுக்கிறவர் வந்து எவ்வளோ உண்மைக்குரியவராக இருக்கணும்னு அவங்க யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் ஹீரோயின் வந்து ரொம்ப குழம்பிடுறாங்க, ரொம்ப கவலைப்பட்டுறாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரியலை, ஹீரோயின் சொல்லிடுறாங்க எனக்கு நீ வேணாம், நீ ரொம்ப ஃபேக்காக இருக்க, நீ பொய்யே, உன்னோட வாழ்க்கையில் வந்தவங்களோட நானும் இன்னொருத்தி, நீ நிறைய பெரிய மாத்திருக்க, அப்படி இப்படி நிறைய வார்த்தை சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோவை பற்றி ஃபுல்லாக தெரியலை. ஸோ சொல்கிறவங்களை வச்சு அவங்க அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து அதை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப உடைஞ்சு போயிடறாரு. ஏன்னா ஹீரோவுக்கு வந்து தன்னை வந்து ப்ரூவ் பண்ண கூட முடியதில்லை. என்னென்னு சொல்கிறது அவகிட்ட அந்த மாதிரி ஒரு நிலைமை. அவரால் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்க முடியலை, இதுதான் நான் அப்படின்னு சொல்லி. நான் அதுக்கான டைம் வந்து ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு கொடுக்கலை. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப தவிக்கிறாரு, என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ரொம்ப சிரமப்படுறாரு. எவ்வளவோ தடவை ராய் பண்ணியும் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்க ரெடியாக இல்லை. கடைசியாக ஒரு நாள் கால் பண்ணி ரொம்ப அழுது, ரொம்ப கவலைப்பட்டு அவகிட்ட சொல்கிறாரு, நான் கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சான்ஸ் தர மாட்டியா, என்னை ஏற்றுக்க மாட்டியா அந்த மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவரை ஏற்றிருப்பாங்களா, இல்லை அந்த நிமிஷமே வேணான்னு சொல்லியிருப்பாங்களா, இல்லைன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நடித்தாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோஸ் வர காத்திருக்கு.